ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஒரு ஹெல்த்தியான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நாட்டு சர்க்கரையும் தயிரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கைவிடாத கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துலாம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்தா கூட போதும். அடுத்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். 3/4 கப் சர்க்கரைக்கு 1 கப் அளவு மாவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 3/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இருந்துச்சுன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்ககிட்ட விஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் அது வச்சு கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். நான் வந்து கோதுமாவை எடுத்துருக்கிற அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஆனால் எல்லா பாலையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும்போது நம்ம பால் வந்து ஊற்ற தேவையில்லை, நிறுத்திக்கலாம். இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே சைடே நீங்கள் வந்து கலந்து விட்டுக்கோங்க, மாற்றி மாற்றி கலக்காதீங்க. இப்போ பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் விஸ்க் வச்சு கலக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வேகமாக கலக்குங்க, அப்படின்னா தான் கட்டியெல்லாம் வந்து நல்லா உடையும். இப்போ பாருங்கள், கட்டியெல்லாம் இல்லாமல் மாவு வந்து நல்லா கலந்துருக்குது. கைவிடாத நல்லா கலந்துக்கிட்டே இருங்க, அப்படின்னா தான் வந்து கேக் வந்து நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம இது கூட வந்து முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து நான் வந்து பாதாம் பருப்பு சின்ன சின்னதாக துருவி சேர்த்துக்கேன். உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பேரிச்சம்பழம் இல்லை பிஸ்தா பருப்பு இது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நம்ம வந்து இப்போ பாருங்கள், ஊற்றும்போது லேயர் லேயராக வருதா, இந்த மாதிரி மாவு இருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. நெய் இருந்தால் நெய்யும் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் நான் கோதுமாவை இந்த மாதிரி கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பாத்திரத்தோட எல்லா பக்கத்தும் போகிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்ததுன்னா இதுக்கு மேலே நீங்கள் பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். இப்போ மாவை இந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாவு ஊற்றும்போது இந்த மாதிரி லேயர் லேயராக விழணும், அப்படின்னா தான் வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. தட்டினா தான் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் குக்கர் இல்லை வேறு எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து இந்த பாத்திரத்தை வந்து நம்ம கடாயில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நம்ம மூடும்போது எந்த இடத்துலையுமே வந்து கேப் இருக்கக்கூடாது, நல்லா வந்து இறுக்கமாக முடியணும். இப்போ பாருங்கள், 30-45 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வைங்க. நான் வந்து 45 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன்.
எடுத்து பார்க்கும்போது கேக் வந்து நல்லாவே வெந்திருந்துச்சு. நம்ம கேக் வெந்துச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியை வந்து லைட்டாக கேக்கில் வந்து விட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும், அப்போ கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கேக்கை பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். கேக் வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் பாத்திரத்துலேருந்து எடுத்தீங்கன்னா கேக் வந்து உடஞ்சிரும். அதனால் கேக் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்களெல்லாம் கீறிட்டு இந்த மாதிரி நம்ம கேக்கை வந்து குப்புறைக்க வந்து கவுத்துனோம்னா கேக்ஸ் வந்து ஈஸியாக விழுந்துடும். இப்போ நமக்கு வந்து கேக் வந்து ஈஸியாக விழுந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம நீங்கள் உங்ககிட்ட டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா சுடு தண்ணி காய வச்சு அதில் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா அது நல்லா உருகிடும். இப்போ பாருங்கள் நல்லா உருகிடுச்சு. நீங்கள் இடையிடையே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டோம்னா சீக்கிரம் வந்து சாக்லேட் வந்து நல்லா உருகிடும். இப்போ வந்து நம்ம இதை கேக் மேலே அப்ளை பண்ணலாம். கேக் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் ஆறினதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுங்கள். அப்போனா அதை அப்ளை பண்ணாலும் இந்த க்ரீம் வந்து உருகாத இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம டெய்ரி மில்க் சாக்லேட்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.